கார்த்திக் தீபா சீரியல் பிப்ரவரி 22 எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து வீடியோ படும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம வானதி இருக்காங்கள அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஸ்வேதா சாமிக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க. அப்போ ராஜாவும் நிற்கிறாரு. அப்போ நம்ம ராஜா சொல்கிறாரு, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு. அதுக்கு ஸ்வேதா சொல்கிறாங்க, என்னங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு. இதை வந்து நம்ம அமுதாவும் ஆர்த்தியும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆர்த்தி சொல்கிறாங்க, என்னம்மா காலையிலேயே பூஜையெல்லாம் நடக்குது அப்படின்னு. அதுக்கு அமுதா சொல்கிறாங்க, இந்த வெறும் பையன் ஆஃபீஸ் போகிறான்னா அதனால தான், வேறு எதுக்கு அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து ராஜேஸ்வரி வராங்க. ராஜேஸ்வரி வந்ததோட நம்ம ராஜா வந்து ராஜேஸ்வரிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, நீங்கள் எப்பவும் போல் உங்களுடைய திறமையை பயன்படுத்துங்க, உங்கள் மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு மாப்பிள அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜாவும் சரி அம்மா ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம கார்த்திக் வராரு. அப்போ ராஜேஸ்வரி கேட்குறாங்க, வானதி எங்க அப்படின்னு. அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு, அவள் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிறாள் அதனால தான் அப்படின்னு. அதுக்கப்புறமா வானதி ஸ்டெப்லேருந்து இறங்கி நடந்து வராங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ராஜேஸ்வரி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்துட்டு அமுதாவும் ஆர்த்தியும் ரொம்ப கோவப்படுறாங்க. அப்போ அமுதா சொல்கிறாங்க, நீ இருக்க வேண்டிய இடம்டி அந்த வானதி இருக்கா அப்படின்னு. அப்போ ஆர்த்தி சொல்கிறாங்க, அம்மா அந்த பொசிஷன் எனக்கு தான் வந்துச்சு, நீ தான் இந்த வீட்டு மருமகள் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னை அங்கே போக விடாமல் விட்டுட்ட அப்படின்னு. வானதி இறங்கி வந்த பிறகு நம்ம சுந்தரம் சொல்கிறாரு, நீ உன்னைய பார்க்கும் பொழுது தங்கச்சி மாதிரியே இருந்துச்சுமா அப்படின்னு. அப்போ ஆர்த்தி அமுதா கிட்ட கேட்குறாங்க, அப்படியாம்மா இருந்துச்சு அப்படின்னு. அதுக்கு அமுதா சொல்கிறாங்க, அவர் புழுகிறாருடி அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம வானதி வந்து ராஜேஸ்வரிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அம்மா நான் ஃபஸ்ட் டைம் ஆஃபீஸ் போகிறேன், என்னை வாழ்த்து சொல்லுங்கம்மா அப்படின்னு. அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, உன்னுடைய திறமையால் நீ ஜெயிப்பம்மா அப்படின்னு. அதுக்கப்புறமா வானதி காரில் ஏற வராங்க. அப்போ எல்லாருமே வானதியை வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம கார்த்திக் சொல்கிறாரு, வானதி இந்தா கூலிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூலிங் கிளாஸை கொடுக்குறாங்க. அதை நம்ம வானதி போட்டுக்கிறாங்க. அப்போ ராஜேஸ்வரி கேட்குறாங்க, கார்த்திக் நீ ஆஃபீஸ் போலையா அப்படின்னு. அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு, இல்லைம்மா வானதி தான் இன்னைக்கு ஆஃபீஸை மெயின்டைன் பண்ண போகிறேன், நான் இங்கேயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே வானதியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வானதி காரில் ஆஃபீஸ் போகிறாங்க. அங்கே போன பிறகு நம்ம வானதிக்கு புக்கையெல்லாம் கொடுத்து வரவேற்கிறாங்க. அப்போ வானதி வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கையை ராஜா கிட்டே கொடுத்து வாழ்த்துக்கள் ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜாவும் ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜா அவருடைய கேபின் போகிறாரு. நம்ம வானதி அவங்களுடைய கேபின் போகிறாங்க. அங்கே போய் உக்காந்த பிறகு புதுசாக என் மேனேஜர் வராங்க. அவங்க வந்துட்டு ஒரு பிஏவை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இது உங்களுடைய புது பிஎம்மா, இன்றைக்கி தான் ஜாயின் பண்ண போகிறாங்க, கையெழுத்து போடுங்க அப்படின்னு. அப்போ வானதி கையெழுத்து போடுறாங்க. அப்போ நம்ம வானதி என்ன யோசிக்கிறாங்கன்னா, கையெழுத்து போட தெரியாமல் படிக்க தெரியாமல் எழுத தெரியாமல் இருந்தேன், என்னை எந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்திருக்கேங்க அம்மா, ரொம்ப நன்றி அப்படின்னு ராஜேஸ்வரியை நினச்சி நம்ம வானதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம அபியையும் ஜீவாவையும் காமிக்கிறாங்க. அப்போ ஜீவா சொல்கிறாரு, இது ரெண்டு தோல்வி ஆகிருச்சு, உன்னை அந்த பொசிஷனுக்கு வரவிடலாம் அப்படின்னு பார்த்தேன், அதுவும் போச்சு. லீகல் அட்வைஸராக நமக்கு பிடிச்சவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணலாம்னு பார்த்தேன், அதுவும் போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அபி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தோல்வியே கிடையாது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜீவா சொல்கிறாரு, நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அபி அப்படின்னு. அப்போ அபி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இன்றைக்கி வந்திருக்காங்கல்ல, முதடே தானே இன்றைக்கி ஆஃபீஸில், அவங்க எல்லாருமே தலையை பிச்சுக்கிட்டு ஓரளவுக்கு நான் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க. ஜீவாவும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா சீனசை பண்ணி நம்ம வானதியை காமிக்கிறாங்க. வானதி வந்துட்டு புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆன அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லிக்கிட்டுருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம வானதி வந்து ராஜேஸ்வரிக்கு கால் பண்ணி, அம்மா நீங்கள் டேப்லெட் போட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருடா நீ ஆஃபீஸில் இருக்க, டேப்லெட் போட்டிங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னா நீ கேட்கக்கூடாது, நீ பிஸியாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. வானதியும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு கால் வருது, அந்த பொண்ணு வந்து அட்டன் பண்ணுறாங்க. அதில் கார்த்திக் பேசுகிறாரு, அங்கே வானதி இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இது மாதிரி மேடம் பிஸியாக இருக்காங்க, கொஞ்சம் லேட் ஆடிங்க அப்படின்னு. சரின்னு அந்த பொண்ணும் ஃபோன் வச்சிடுறாங்க, கார்த்தியும் ஃபோன் வச்சிடுறாங்க. அப்போ நம்ம வானதி கேட்குறாங்க, யாருமா அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, யாரோ கார்த்திக்னு சொன்னாங்க அப்படின்னு. அப்போ வானதி சொல்கிறாங்க, கார்த்திக்னா யாருன்னு தெரியுமா, இந்த கம்பெனியோட எம்டிமா அப்படின்னு. அதை கேட்ட உடனே அந்த பொண்ணு ஷாக் ஆகி, மேடம் எனக்கு தெரியாது மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வானதி அந்த ஃபோனை எடுத்து அட்டன் பண்ணுறாங்க. அப்போ கார்த்திக் சொல்கிறாரு, என்ன மேடம் பிஸியாக இருந்தீங்களா அப்படின்னு. அதுக்கு வானதி சொல்கிறாங்க, என்னங்க என்னை கலாய்க்காதீங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம கார்த்திக் சொல்கிறாரு, இல்லை பொண்டாட்டி என்ன பண்ணுறான்னு கேட்குறதுக்காக தான் கால் பண்ணேன் அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜேஸ்வரி வந்துட்டு, டேய் கார்த்திக் என்ன பேசிக்கிட்டு இருக்க, நீ ரொமான்ஸாக பேசுகிறதுக்கு இதுதான் டைமா, இங்கே பாரு வானதி அங்கே பிஸியாக இருக்கா, கண்ட நேரத்தில் ஃபோன் பண்ணி அவளை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே நம்ம வானதியும் வைக்கப்படுறாங்க, கார்த்தியும் வைக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் சொல்கிறாரு, சரி வானதி நான் லேட்டாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா
சீனசி பண்ணி நம்ம அபியை காமிக்கிறாங்க. அபி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம வானதியோட பியை வந்துட்டு இது மாதிரி மேடம் சாப்பிட வர டைம், அதனால் நீங்கள் இருக்காத சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு. அதுக்கு அபி சொல்கிறாங்க வந்தால் வரட்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ வானதி வராங்க. வானதி வந்துட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ நம்ம வானதி சொல்கிறாங்க அபிக்கிட்ட, என்ன அபி இப்படி ப்ரெட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, சாப்பாடு இல்லையா அப்படின்னு. அதுக்கு அபி சொல்கிறாங்க இது ப்ரெட் இல்லை சாண்ட்விச் அப்படின்னு. அப்போ வானதி சொல்கிறாங்க சரி சரி சாப்பிட அப்படின்னு. அதுக்கு அபி சொல்கிறாங்க நான் மற்றவங்க சாப்பாட்டை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு வானதி சொல்கிறாங்க மற்றவங்க சாப்பாட்டை தான் சாப்பிட மாட்டேன், ஆனால் புருஷனுக்கு ஆசைப்படுவேன் அப்படின்னு. அப்போ அபி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ எதுக்கு தேவையில்லாமல் சுற்றி வளைச்சி பேசுகிற, இங்கே பாரு நான் எப்படியாக இருந்தாலும் ராஜேஸ்வரியோட மருமகள் ஆவேன், ஜீவா கண்டிப்பாக அபியை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வானதி சொல்கிறாங்க நீ கனவுலையே மிதந்துக்கிட்டு இரு அப்படின்னு. அதுக்கப்புறமா சீனிசை பண்ணி நம்ம ராஜாவை காமிக்கிறாங்க. ராஜா ஒரு சில ஃபைல்ஸை வந்து மேனேஜர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு மேனேஜர் சொல்கிறாரு அதை நான் அபி மேடத்திட்ட தான் கேட்கணும் அப்படின்னு. சரின்னு அபியும் வராங்க. அபி வந்ததோட நம்ம ராஜா கேட்குறாரு இந்த கம்பெனியோட ஒரு சில ஃபைல்ஸ் வேணும் அப்படின்னு. அதுக்கு அபி சொல்கிறாங்க ஜீவா சார்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு. அப்போ நம்ம ராஜா சொல்கிறாரு என்ன உங்ககிட்ட கேட்டால் அபிக்கிட்ட கேட்க சொல்கிறீங்க, அபிக்கிட்ட கேட்டால் ஜீவாட்ட கேட்க சொல்கிறாங்க, சரி ஜீவாவை கூப்பிடுங்க அப்படின்னு. சரின்னு மேனேஜர் நேராக ஜீவா கிட்டே போயிட்டு இங்கே பாருங்கள் இது மாதிரி உங்களை ராஜா கூப்பிட்டாரு அப்படின்னு. அப்போ ஜீவா செம்ம கோவத்தில் அங்கேருந்து ராஜா கிட்ட வராங்க. ராஜா கிட்ட நீ எல்லாம் யார், எதுக்கு எனக்கு ஆர்டர் போடுற அப்படின்னு இங்கே சத்தம் போடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம வானதி வந்துட்டு என்ன ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ராஜா சொல்கிறாரு அக்கா கம்பெனிஸ் ஃபைல்ஸ் எல்லாம் கேட்டேன் இவர் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு. அப்போ ஜீவா சொல்கிறாரு அந்த ஃபைல்ஸை கேட்குறதுக்கு இவன் யார், இன்றைக்கி தான் இவன் ஆஃபீஸ்க்கே வந்திருக்கான், அதுக்குள்ளேயும் ஃபைல்ஸ் கேட்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வானதி சொல்கிறாங்க கம்பெனி சம்மந்தப்பட்டமான ஃபைல் தானே கேட்டாங்க, வேறு எதுவும் கேட்கலையே, இப்போ நீங்கள் ஃபைல்ஸை கொடுக்கலைன்னா நான் இந்த கம்பெனியோட முதலாளி ராஜராஜேஸ்வரிக்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு உடனே ஜீவா அதிர்ச்சியாக்கி நிற்கிறாரு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோடு முடிச்சிருக்காங்க.